ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வதந்தி எபிசோட் 6. இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோட்ஸ்ல நீங்க என்ன பார்க்கலனா லிங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், கிளிக் பண்ணி பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் சீன்ல பார்த்தா ஹீரோ அவங்க வைஃப கூப்பிட அவங்க அம்மா வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்போ அவங்க மாமா கேக்குறாரு, என்ன மருமவனே இவ சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்ட்டு. இதை கேட்டு ஹீரோவும், மாமா நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணும் இல்ல. உடனே அவரோட ஒய்ஃப், என்ன ஒண்ணும் இல்ல, ஒரு பிரச்சனை இருக்கு, அன்னைக்கு அவளுக்காக அவ்வளவு குடிச்சிங்களே, என்னைக்காவது ஒரு நாள் எனக்காக குடிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. இதை கேட்டு அவங்க மாமா, மருமகனே யார் அந்த பொண்ணு அப்படின்னு கேட்க, அதுக்கு ஹீரோவும், அப்படிலாம் ஒண்ணும் இல்ல மாமா அப்படின்றாரு. உடனே அவரோட ஒய்ஃப், அன்னைக்கு அழகு முகம் மனசுலயே நிக்குதுல அப்படின்னு கேக்கும் போது, ஆமான்னு சொன்னீங்கல்ல. இதை கேட்டு அவங்க அம்மா அப்பா எல்லாரும், நீயாச்சும் சொல்லுடி கிளிக்கிறாங்க. ஒன்னா சேர்ந்து வந்துட்டாங்க. ஏதோ எங்க கிட்ட காசு இருந்தனால தப்பிச்சோம். அப்ப இவங்க அப்பானும் காட்டுல ஓடி போயிட்டான். அதுக்கப்புறம் வரவே இல்ல. அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லாம தான் போயிட்டு இருந்தது. ஆனா என் மொத ரெண்டு பசங்களும் அவங்க அப்பனை போலே வந்துட்டாங்க. அதுதான் பிரச்சனையே. அங்க மலையில இருக்க புல்லெல்லாம் வெட்டி ஒரு செக் போஸ்ட் மாதிரி வச்சு பார்க்கிங்க்கு விடுறாங்க. மத்த பஸ் லாரி எல்லாமே வரும் போவும். ஆனா அங்க ஒரே ஒரு வேன் மட்டும் நின்ன இடத்துல அப்படியே இருந்தது. அவங்க ரெண்டு பேரும் நல்லதுதான் பண்ணிருக்காங்க, அதான் தப்பா நினைச்சிட்டேன் அப்படின்னு நினைச்சா. ஆனா அந்த ரெண்டு நாய்களும் என்கிட்ட பொய் சொல்லிட்டு ஒரு பொண்ணை வச்சு பிரார்த்தல் பண்ணிருக்கானுங்க. இது தெரிஞ்சு போய் இந்த பாட்டியும் அவங்க ரெண்டு பேரும் திட்டுறாங்க, உங்க அப்பா புத்தி தாண்டா உங்களுக்கு வந்திருக்கு, இதுக்கு நீங்க பிச்சை எடுக்கலாம் அப்படின்ட்டு. இதை கேட்ட அந்த மொத பையனும், இந்த இடத்த விற்கவும் முடியாது, மத்த ஆளை கூட்டு வந்து விவசாயமும் பண்ண முடியாது, இந்த இடம் வளர்ந்த இடம், இதுக்கு எப்படி உயிர் கொடுக்கணும் எனக்கு தெரியும் அப்படின்றாரு. இதை கேட்டு நானும் மதிமயங்கிட்டேன். அப்படியே கொஞ்ச நாள் போச்சு. எப்போ அந்த ஆள் வர ஆரம்பிச்சானோ அப்ப பிரச்சனை ஆரம்பிச்சது அப்படின்ட்டு ஒரு பிளாக் கலர் எஸ்யூவி வரத காட்டுறாங்க. ஒரு காட்டா மாதிரி வந்து இறங்குறான். இப்ப இந்த பாட்டி சொல்றாங்க, வந்தா மூணு நாள் நாலு நாள் இங்கேயே கடையா கிடப்பான், சில நேரத்துல ஒரு வாரம் கூட இங்க இருப்பான், அவன் வரும்போது யாராவது இருந்தா திரும்ப அனுப்ப சொல்லிடுவான், ஒத்துக்க மாட்டாங்க பிரச்சனை பண்ணுவாங்கன்னு சொன்னா காசை கொடுத்து சமாளிக்க சொல்லிடுவான். ஒரு நாள் ஒரு லாரி டிரைவர் நல்லா குடிச்சிட்டு வந்து சண்டை போடுறான். ஆனா இந்த காட்டான் பார்த்தா அவனை அடிச்சே கொண்டுட்டான். இப்ப அந்த மூணு பேரும் சுத்தி நின்னு பாக்குறாங்க, என்ன பண்றதுன்னு தெரியாம. அப்ப இவன் சொல்றான், எனக்கு இதுதான் தொழிலே, ஒன்னும் பயப்படாத, அவனை வண்டியில தூக்கி போடு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்றான். இப்ப அதே நாள் நைட் சொல்றான், நான் உனக்கு பிரச்சனை தர நினைக்காத, அதுக்கு ஈக்குவலா தானே காசு தரேன், நான் ஒன்னு சொல்றேன் கேளு, எனக்கு ஒரு உதவி மட்டும் பண்ணு, எனக்கு ஃப்ரெஷ்ஷா ஒரு பொண்ணை கூட்டுவா, ஒரு பொண்ணை என்னால தூக்கிட்டு வர முடியாதா என்ன, ஆனா நானே பண்ணா உனக்கு என்ன லாபம், நீ தூக்கிட்டு வந்தா நான் நிறைய பணம் தரேன் அப்படின்றான். இப்ப இந்த காசுக்காக எதவனா பண்ணலான்ட்டு இந்த பாட்டி அப்புறம் இந்த மூணு பசங்களும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பொண்ணு எங்க இருந்து கூட்டு வரதுன்னு. அப்பதான் கொஞ்சம் காலேஜ் பொண்ணுங்க இந்த இடத்த பாக்க வந்திருந்தாங்க. இங்க காமிச்சா அப்பதான் வெலோனி வந்து இந்த பாட்டி கிட்ட குடிக்க தண்ணி கேக்குறான். நான் வீடு எங்கன்னு ஒரு வார்த்தை தான் கேட்டேன், ஆனா அந்த பொண்ணு அவங்க அப்பா இல்ல அவங்க அம்மா தான் வளர்க்கறாங்க, வீட்டுல கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறாங்க, காசு இருந்தா நான் தனியா போயிடுவேன், ஆனா அதுக்கும் வழி இல்ல அப்படின்னு அவளை பத்தி மொத்த கதையும் சொல்லிட்டா. சிரிச்சுக்கிட்டே பேசினான். ஆனா அவன் மனசுல பெருசா எதையோ மறைச்சு வச்சிருக்க.
இருக்க மாதிரி இருந்தது. நானும் நிறைய காசு தரேன், ஆனா நான் சொல்றதை செய்ய சம்மதமானு கேட்டேன். கேட்டப்பறம் ஏதோ தெரியாம அவசரப்பட்டு கேட்டுட்டோமோ நினைச்சேன். ஆனா அந்த பொண்ணு சொன்னா, எனக்கு பிடிக்காதவனை கெட்டிக்கிறதுக்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசம் இல்ல, ஆனா இது பெட்டர், இதுக்கப்புறம் நான் ஃப்ரீயா இருக்கலாம், கல்யாணம் மாதிரி மாட்டிக்கிட்டு இருக்க தேவையில்ல. ஆனா அந்த பதில கேட்டப்பறம் தான் சின்ன பொண்ணு முட்டாள்தனமா என்ன பண்றேன்னு தெரியாம ஒத்துக்கிட்டான்னு தோணுச்சு. நானும் சுயநலமா ஒன்னும் சொல்லாம இருந்துட்டேன் அப்படின்ட்டு அழுகுறாங்க இந்த பாட்டி. அங்க என்னாச்சுன்னு காமிக்கிறாங்க. அந்த மூணாவது காரன் அந்த வெலோனிய வேன்குள்ள ஏத்திட்டு கதவை சாத்திடுறான். அப்ப அந்த மொரடா வந்து இவளை கெடுக்க பாக்குறான். வெலோனி அவனை தள்ளி விட்டுட்டு அந்த வேனை விட்டு வெளியே காட்டு பக்கமா ஓடுறான். இப்ப இவங்க நாலு பேர் அவளை துரத்திட்டே ஓடுறாங்க பின்னாடியே. அப்போ வெலோனி அந்த காட்டுக்குள்ள இருக்க ஒரு பாலடைஞ்ச வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறா. இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோட்ல காட்டின மாதிரி அப்பதான் அந்த மொரடா வந்து வெலோனி முடிய பிடிச்சி இழுத்து அவளை ரேப் பண்ணி கொன்னுறான். இது இந்த பாட்டி அழுதுகிட்டே ஹீரோ கிட்ட சொல்லிட்டு சைட்ல திரும்பி, நான் எல்லாமே சொல்லிட்டேன், இப்பமாச்சு போயிடு அப்படின்னு அழுகுறாங்க. ஹீரோவும் அங்க பாத்துட்டு எதுவுமே இல்லாதனால முழிக்கிறாரு. இந்த பாட்டிக்கு என்னாச்சுன்னு இப்ப ஹீரோவும் அந்த மூணு பேரும் வேட்டைக்கு போயிட்டு வரட்டும், மொத்தமா தூக்கிடலாம் அப்படின்ட்டு இவங்க சொன்னதை வாக்கு மூலமா ரெக்கார்ட் பண்ண மொபைல் எடுத்து பாக்குறாரு. பார்த்தா மொபைல் சுவிச் ஆஃப். இப்போ அலெக்ஸ் இத பாத்துட்டு கேக்குறான், என்னன்னு சுவிச் ஆஃபா ரெக்கார்ட் ஆயிருக்குமா அவங்க சொன்னதுலாம். இப்ப ஹீரோவும் தெரியலடா அப்படின்ட்டு அலெக்ஸ் கிட்ட போனை வாங்கிட்டு எஸ்பிக்கு போய் கால் பண்றாரு. அங்க பார்த்தா எஸ்பி ஐஜி பிரஸ் மீட் கொடுத்து க்ளோஸ் பண்ண கேஸ், யார கேட்டு நீ ஓபன் பண்ண அப்படின்னு கிளி கிளின் கிளிக்கிறாரு நம்ம ஹீரோவ. இப்ப ஹீரோவும் இந்த மூணு பேர் அந்த பொண்ணை அநியாயமா கெடுத்து கொண்டிருக்காங்க சார், இதுல இன்வால்வ் ஆன அந்த நாலாவது பர்சனும் யாருன்னு நமக்கு இன்னும் தெரியல, இதை கேட்டு எஸ்பியும் நாள முடிஞ்சா போலீஸ் போஸ்ட் அனுப்ப முடியாது. கால் பண்ணி வர சொல்றாரு. நெக்ஸ்ட் சீன்ல ஃபாரஸ்ட் ஆபீசரும் வந்துறாரு. இப்போ இவரும் இங்க நடந்ததெல்லாம் சொல்றாரு. அதுக்கு அந்த ஃபாரஸ்ட் ஆபீசர், நாங்களும் அந்த மூணு பேரை ரொம்ப நாளா தூக்குனதா இருக்கும், அதுக்கு இதுதான் நல்ல சந்தர்ப்பம், ஆனா நம்ம எந்த புரோட்டோகாலையும் ஃபாலோ பண்ண முடியாது. இதை கேட்டு ஹீரோவும் வேற வழி இல்ல, நம்ம அந்த பொண்ணு சாவுக்கு நியாயம் வாங்கி கொடுத்தே ஆகணும், அவங்க மூணு பேரையும் தூக்கிடலான்றாரு. இப்போ இவங்க எல்லாரும் அங்க இருந்த பழைய குடோன்குள்ள ஒளிஞ்சுக்கிறாங்க. இந்த வழியா தான் அந்த மூணு பேரை கிராஸ் பண்ணி போகணும்ட்டு. ஆனா அந்த மூணு பேர் கூட நாய் இருக்கிறத மறந்துட்டாங்க. அது பார்த்தா அவங்க மூணு பேருக்கு முன்னாடி வந்து இந்த குடோன் நின்று கொலைக்குது. அதை பார்த்துட்டு முடிஞ்சிருக்கும் என்ன சார் நீங்களும் எஸ்பி மாதிரியே
பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே டீ வந்துச்சுன்னு ராமர் போறாரு. இப்ப நம்ம ஹீரோக்கு ஒரு கால் வருது, யாருன்னு பார்த்தா அந்த டாக்டர் பால்ராஜ் கால் பண்ணி கங்கராச்சுலேஷன் விவேக், ஒரு வழியா அந்த மூணு பேரையும் எப்படியோ பிடிச்சிட்டீங்க. அதுக்கு ஹீரோவும் தேங்க்ஸ் சார், இப்ப நான் உங்களை பார்க்க வரலாமா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு இந்த டாக்டரும் வாங்கன்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாரு. இப்ப நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ எங்க ஹாஸ்பிட்டலுக்கு வராரு. அப்ப இந்த டாக்டர் அவர் கை கொடுத்து நல்ல காரியம் பண்ணிருக்கீங்க அப்படின்னு பாராட்டுறாரு. இப்ப ஹீரோவும் அது கூட எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணா போதும், அவங்க அம்மா சொன்ன மாதிரி கருப்பா ஒசரமா ஒரு ஆள் வந்தான்னு சொன்னாங்க, அதுவும் யாருன்னு சொல்லிட்டீங்கன்னா அது போதும் எனக்கு அப்படின்றாரு. இத கேட்டு டாக்டரும் அது எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ ஒரு சட்டையை பிடிச்சி அப்புறம் எதுக்குற அந்த பொண்ணுக்கு கற்பழிக்கப்படலன்னு பொய்யான சர்டிபிகேட் கொடுத்த அப்படின்னு கேக்குறாரு. இத கேட்டு பயந்து டாக்டரும் விவேக் நான் சத்தியமா எந்த பொய்யான ரிப்போர்ட்ட குடுக்கல. இத கேட்டு ஹீரோவும் அவங்க அம்மா எல்லாத்தையும் சொல்லிட்டடா, யார காப்பாத்துறதுக்காக பொய்யான ரிப்போர்ட் கொடுத்த, அத ஒழுங்கு மரியாதையா சொல்லு அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு டாக்டரும் ஐயோ விவேக் நான் சத்தியமா சொல்றேன், நான் பொய்யான ரிப்போர்ட் குடுக்கல, உண்மையாவே அந்த பொண்ணு ரேப் பண்ணி கொல்லப்படல, அந்த பொம்பளை என்ன சொன்னாங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனா நான் சத்தியமா பொய் சொல்லல, அப்படி அங்க ஒரு பொண்ணு ரேப் பண்ணி கொல்லப்பட்டானா அது சத்தியமா வெளோனி கிடையாது அப்படின்னு இவர் சொல்ற மாதிரி காட்டி சஸ்பென்ஸா இந்த எபிசோட முடிக்கிறார். நான் கதை சொல்ற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அப்புறம் இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி நல்ல நல்ல மூவிஸ் எல்லாம் பாக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க, அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உங்க நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும். நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம்.